நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் உயிர்த்த திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 40 நாட்கள் நாங்கள் தவம் செய்து சபம் செய்து பரித்தியாகம் செய்து இன்று கிறிஸ்துவின் உயிர்ப்பை சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதே போல உலக மக்கள் அனைவரும் இன்னும் தவம் செய்கின்றார்கள், இன்னும் சபம் செய்கின்றார்கள், இன்னும் தங்களால் முடிந்த நல்ல காரியங்களை செய்கின்றார்கள். உயிர்ப்பு அவர்களது வாழ்விலும் வர வேண்டும். இந்த நோயிலிருந்து உலக மக்கள் அனைவரும் விடுபட வேண்டும் என்று. ஆகவே இன்றைய உயிர்ப்பு திருநாளிலே நாங்கள் இந்த உலக மக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம், நமது நாடுகளுக்காக மன்றாடுவோம். நமது தாய் திருநாடு, நாங்கள் வசிக்கும் நாடு, அவ்வாறே நமது குடும்பங்களுக்காக மன்றாடுவோம், நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு இறைவனுக்கு எதிராக இறை மக்களுக்கு எதிராக விசேஷ விதமாக அன்புமிக்க சகோதர சகோதரிகள் நமது குடும்பங்களில் உள்ள குடும்ப அங்கத்தவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களை குறைகளை நினைத்து பார்ப்போம், மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான பரிசுத்தவரையாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சி உண்டாகுது. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுது. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உண்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவழ்கின்றோம். ஆண்டவராமெம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் ஏக தந்தை இறைவனே, வேக மகனாக உதித்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமெம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக சினித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியிலுள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் நம்மோடு பேசவிருக்கின்றார். இறைவனது குரலுக்கு நாங்கள் செவிமடுப்போம். முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 10 வசனங்கள் 34 மற்றும் 37 43 முடிய. அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன், திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு, கலிலேயா முதல்
யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்தால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவமன்னிப்பு பெறுவர் என்று இறைவாகினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் தொற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போ. ஆண்டவர் தொற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அகமகிழ்வோ. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என இஸ்ரவேல் மக்கள் சாட்டுவார்களாது, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போ. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அகமகிழ்வோ. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, அவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தோழி தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போ. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அகமகிழ்வோ. Oh.
கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளை கல்லாயிற்று, மூளை கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்ணுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்ணுக்கு இது வியப்பாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று அக்களிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று அகமகிழ்வோம். இரண்டாம் வாசகம், கொலசியருக்கு எழுதிய முதலாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3 வசனங்கள் 1-4 வரை. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராக தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாஸ்கா பலியின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் மரிமந்தையினை மாண்பாய் மேட்டு குணர்ந்தாரே. மாசர் கிறிஸ்தவும் தந்தையுடன் மாசர் நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் தம்மிடையே புரிந்த வியத்தகு போரினே. உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோடாளுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ, மரியே எமக்கு உரைப்பாயே. வழியில் என்ன கண்டாய் நீ, மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பரும் மாட்சியும் கண்டேனே. சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அவர் தம் தூய துகிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. இதோ முன்னாலே செல்வர் கலிலியாவிற்கே மறித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாம் அறிவோம். வெற்றி கொள் வேந்தே நீர், நீரே இரக்கம் கொள்வீரே. Alleluia, Alleluia, Alleluia. நம் பாஸ்காடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கின்றார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை
கொண்டாடுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித அருளப்பர் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலையில் இருள் நீங்க முன்பே மகதேலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசுதனை அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ உங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவருமே ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆயினும் அவர் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருப்பதை கண்டார். பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த சீடரும் உள்ளே சென்றார். அவர் கண்டார், அவர் நம்பினார். அவர் இறந்து இயேசு உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் அடுத்த பகுதியை நாங்கள் செவ்வாய்க்கிழமை நற்செய்தியில் வாசிப்போம். இன்றைய நற்செய்தி அந்த நற்செய்தியோடு ஒப்பிடப்படாவிட்டால் முழுமை அடைய போவதில்லை. இன்றைய நற்செய்தியில் நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? மூன்று பேர் கல்லறைக்கு போகின்றார்கள். மூன்று பேரும் கல்லறை காலியாயிருப்பதை பார்க்கின்றார்கள். மூன்று பேரில் ஒருவர் விசுவாசித்ததாக யோவான் நற்செய்தியில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் கேட்டோம். அவர் கண்டார், நம்பினார், விசுவசித்தார். அவர் கண்டார், நம்பினார், விசுவசித்தார். என்னை பொறுத்தளவில் யோவான் நற்செய்தியின் உன்னதமான வசனங்கள். சில வேளைகளில் நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. அவர் கண்டார், எதை கண்டார்? யாரும் மற்ற கல்லறையை கண்டார். அவர் கண்டார், எதை கண்டார்? யாரையும் சுற்றி இராத துணிகளை கண்டார். அவர் கண்டார், எதை கண்டார்? கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், ஒரு கல்லறை என்னும் பொழுது, அதுவும் ஒரு உடல் அந்த கல்லறையில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் வைக்கப்பட்டிருந்தது என்று நாங்கள் எண்ணும் போது, அந்த கல்லறையில் சாதாரணமாக அடிப்படையாக இருக்க வேண்டிய விடயங்கள் என்ன? இறந்த உடல் இருக்க வேண்டும். இறந்த உடலை அந்த துணி சுற்றி இருக்க வேண்டும். அந்த கல்லறையில் கல் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த சீடர்கள் எதை பார்க்கிறார்கள்? கல் புரட்டப்பட்டிருக்கின்றது, துணி தனியாக இருக்கின்றது, கல்லறை ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றது. சில வேளைகளில் சில பேருக்கு அது அதிர்ச்சியூட்டும் விடயமாக இருக்கலாம், கவலைக்குரிய விடயமாக இருக்கலாம். ஆனால்
அந்த இயேசு அன்பு செய்த சீடரை பொறுத்த மட்டில் அது ஒரு நற்செய்தி, அதிர்ச்சி அல்ல. அதைத்தான் இன்னும் இரண்டு நாட்களில் நாங்கள் நற்செய்தியை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். அந்த இரண்டு சீடர்களும் வீடு சென்று விட்டார்கள். மரியாள் என்ன செய்கிறார்? மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அவர் அழுது கொண்டிருந்து கல்லறைக்குள் குனிந்து பார்க்கிறார். சில வேளைகளில் இருப்பாரோ இல்லையோ என்று ஒரு ஐமிச்சத்தில், ஆனால் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு தூதரை அவர் பார்க்கின்றார். அந்த தூதர்கள் மரியாவிடம் என்ன சொல்கின்றார்கள்? அம்மா, ஏன் அழுகிறீர்கள்? எதற்காக அழுகிறீர்கள்? எதற்காக சஞ்சலப்படுகிறீர்கள்? எதற்காக கஷ்டப்படுகின்றீர்கள்? எதற்காக நீங்கள் மன உளைச்சல் கொண்டிருக்கின்றீர்கள்? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனர் எனக்கு தெரியவில்லை என்கிறாள் மரியாள். அதற்கு அந்த இருவரும் மரியாளை பார்த்து சொல்கின்றார்கள், அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லாவிட்டால் அவர் எங்கே? மரியாள் திரும்பி பார்க்கின்றார். அப்பொழுது இயேசு நிற்பதை கண்டார். இயேசு மரியாவை பார்த்து மரியா என்று அழைத்தால் உடனே மரியாள் விசுவாசம் கொண்டு ரபுனி என்றார். ரபுனி என்பதற்கு எபிரேயத்தில் போதகரே என்று பொருள். இயேசு உயிர்த்தெழுந்ததை மரியாளுக்கு முதல் முதலாக காட்டுகின்றார். அதற்கு காரணம் மரியாள் இயேசுவிடம் கொண்டிருந்த உன்னதமான நம்பிக்கை, பாசம், அன்பு. மற்ற இரண்டு சீடர்களும் வந்தார்கள், பார்த்தார்கள், வீடு போய்விட்டார்கள். மரியாள் காத்திருந்தாள், காத்திருந்தாள், காத்திருந்தாள். இயேசு அவளுக்கு காட்சி கொடுத்தார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், நாம் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்து நமது உள்ளங்களில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் காத்திருக்க வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் நிச்சயமாக நாம் கிறிஸ்துவை காண்பதற்கு உதவியாக இருக்கும். சில வேளைகளில் நாம் விசுவாசம் கொண்டுள்ளோம், ஆனால் அச்சம் அந்த விசுவாசத்தை எடுத்து விடுகின்றது, பயம் அந்த விசுவாசத்தை எடுத்து விடுகின்றது, மன உளைச்சல் அந்த விசுவாசத்தை மங்கடிக்க பண்ணுகின்றது. இன்றைய சுவிசேஷத்திலே அல்லது செவ்வாய்க்கிழமை வரும் சுவிசேஷத்திலே நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? மரியாள் இயேசுவை காண்கின்றார், ஆனால் கண்டு கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இயேசு மரியாளை பார்த்து பெயர் சொல்லி அழைக்கும் போது மரியாளின் விசுவாச கண்கள், அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன. நாம் விசுவாசத்துடன் செவித்தால், நாம் விசுவாசத்துடன் காத்திருந்தால், நாம் விசுவாசத்துடன் தேடினால், நிச்சயமாக இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து எமது பெயர் சொல்லி அழைப்பார். நாம் இயேசுவை கண்டு கொள்ள முடியும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வெற்றி கல்லறை என்பது மிகவும் உன்னதமான ஒரு விசுவாச அறிக்கை. நீங்கள் சாதாரணமாக பெரிய சனிக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தால் அங்கே சற்பசாத கூடு, நற்கரணை கூடு வெற்றாக இருக்கும், அங்கு ஒன்றும் இருக்காது. அதன் மூலம் திருச்சபை என்ன சொல்கின்றது? இந்த கல்லறை, இந்த நற்கரணை பேழை வெற்றாக இருப்பதற்கு காரணம் கிறிஸ்து இந்த பேழையில் இல்லை. கிறிஸ்து வெளியே இருக்கின்றார், அலைந்து திரிகின்றார், எமது வீதிகளில் நடந்து திரிகின்றார், எமது வீடுகளுக்கு வெளியே இருந்து எமது வீடுகளின் கதவுகளை தட்டுகின்றார். நான் பேழையில் அல்ல, உனது இதயத்தில் வாழ துடிக்கின்றேன், என்னை உன் இல்லத்திற்கு ஏற்றுக்கொள்வாயா என்று ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். இயேசு ஒரு வீட்டில் சென்று கதவை தட்டுவதைப் போல ஒரு படம் இருக்கும். அந்த கதவிலே துறக்கக்கூடிய கைப்பிடி இருக்காது, அந்த கதவு வெறும் கதவாக மட்டும்தான் இருக்கும்.
ஒரு நாள் மலைக்கல்வியில் ஒரு பையன் அதை கவனித்து ஆசிரியரிடம் திடீரென்று கேட்கின்றான், இந்த கதவுல கைப்பிடி இல்லையே, எப்படித்தான் திறப்பார் இயேசு? அந்த ஆசிரியர் சொன்னார், இயேசு கதவை தட்டுவது மட்டும்தான். இயேசு வெளியே இருந்து துறப்பதற்கு கைப்பிடி இல்லை. ஆனால் அந்த கைப்பிடி எங்கே? அந்த கைப்பிடி அந்த கதவுக்கு மற்ற பக்கத்தில் இருக்கின்றது, உள் பக்கத்தில் இருக்கின்றது. நமது இதயங்களும் அப்படித்தான் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள். நமது கதவை இயேசு தட்டுகின்றார், கைப்பிடி எமது பக்கத்தில் இருக்கின்றது. நாம் திறந்தால் இயேசு வருவார். நாம் எப்படி அதை திறக்கலாம்? அன்பு செய்யும் போது திறக்கலாம், மன்னிக்கும் போது திறக்கலாம், மற்றவர்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகளை நாங்கள் கண்டுகொள்ளாத போது திறக்கலாம், மற்றவர்களை காயப்படுத்தினாலும் அதை பொருட்படுத்தாது அவர்களுக்கு நல்லதே செய்தால் நாங்கள் அந்த கதவை திறக்கலாம். ஒரு கணத்தில் அறையும் போது மறுகணத்தை காட்டினால் அந்த கதவை திறக்கலாம். நாங்கள் விசுவாசம் கொண்டால் அந்த கதவை திறக்கலாம். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு எமது வீதிகளில், இயேசு எமது வீட்டுக்கு வெளியே, இயேசு எமது வாழ்க்கையில் அலைந்து திரிகின்றார். நாங்கள் கதவை திறப்பதற்கு காத்திருக்கின்றார். கதவை திறப்போமா? இயேசுவை உள்ளே அழைப்போமா? விசுவாசம் கொள்வோமா? இயேசுவை கண்டு கொள்வோமா? எமது வாழ்வை மாற்றுவோமா? கலரை வெற்றாக இருக்கின்றது. நற்கருணை பேழை வெற்றாக இருக்கின்றது. கிறிஸ்து அங்கே இல்லை, கிறிஸ்து நமது உள்ளங்களிலே குடிகொள்ளட்டும். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்து ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பூந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூயாவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமே. மரியாள் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகதினால் மரியாள் இயேசுவை பார்த்து ஒரு விண்ணப்பம் செய்தார். அவர் எதை கேட்டாரோ அதை கொடுக்கின்றார். இயேசு தன்னைத்தானே அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் விசுவாசத்தோடு இறைவனை கேட்டால் நிச்சயமாக இறைவன் நமக்கு கொடுப்பார். நமது உலகத்தில் மீண்டும் சுபீட்ச நிலை வர வேண்டும் என்று, நமது நாடுகளில் சுபீட்சம் வர வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னாலும் எங்களை வழிநடத்தும் அன்பு தெய்வமே, உம் திருமகன் இயேசுவின் உயிர்ப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இவ்வேளையில் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும்
ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும் திருச்சபையின் விசுவாச வாழ்வில் புத்துயிர் அளிக்கும் சாட்சியங்களாக வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பின் நாயகனே, எம் பங்கில் இருக்கின்ற நோயாளிகள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை உமது அன்பில் திளைக்க வைக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம்மோடு திருமுழுக்கிலே ஒன்றித்து அதனை இன்று புதுப்பித்த நாங்கள் பெற்ற அருளுக்கேற்ற வாழ்க்கை நடத்திடவும், உறவிலும் உண்மை அன்பிலும் நாங்கள் எல்லோரும் உயிர்க்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி வேந்தனே எம் இறைவா, இந்த கொடிய தொற்று நோயால் இறந்த அனைத்து மாந்தர்களையும் நினைவு கொண்டிடும் இவ்வேளையில் அவர்களை உமது வான் வீட்டில் சேர்த்து கொள்ளவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் நாயகனே இறைவா, உலகமெங்கும் பரவி வரும் கொரோனா வைரஸின் கொடுமைகளிலிருந்து எம் மக்களை காப்பாற்றும், அவர்களுக்கு சிகிச்சை செய்யும் மருத்துவ நிபுணர்களின் கைகளையும் மனதையும் தொட்டு உமது ஞானத்தால் வழிநடத்தியருளும். அவர்கள் நோயுற்றவர்களுக்காக திறமையோடும் இரக்கத்தோடும் பணியாற்ற உமது அருளை பொழிந்தருளும். இந்த நோயை கட்டுப்படுத்தவும் நோயுற்றவர்கள் குணமடைய வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, சிங்கப்பூரின் விடுதிகளில் தங்கியிருக்கும் எங்கள் சகோதரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தை பிரிந்து தனிமையில் இருந்து வேலை செய்யும் அவர்கள் கொரோனா தொற்று பரவியிருக்கும் சூழ்நிலையினால் மேலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நோய் தொற்று பரவாமலும் உடல் உள்ள ஆன்ம வலிமை பெற்று வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு குடும்பமாக நமது மன்றாட்டுகளை சமர்ப்பித்த நாங்கள் சற்று நேரம் மௌனமாக நமது சொந்த குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவா, மரியாள் கேட்டவுடனே கிறிஸ்து அவருக்கு கேட்டதை கொடுத்தார். நாங்கள் விசுவாசத்துடன் கேட்கின்றோம், எமது மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும். அவை எமக்கு சித்தமானால் அவை எமது வாழ்வில் நிறைவேறு உமது பரிசுத்தாவியின் வல்லமையால் அம்மை நிரப்பியருளும். உமது சித்தத்தை தெரிந்து வாழும் மக்களாக எம்மை மாற்றியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாக உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது நமக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது நமக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையானத்தில் நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்பெறும் நாங்கள் இப்பலி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமதிறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்துவதும் போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்களது சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கையை அற்று செல்ல வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமதத்திற்கு முன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரமே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மதத்தில் அவையை நிறைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் அவர்களை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணைத்தான புனித மரியால், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், அவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோ. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து உம்மை விடுவித்து எமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவிட அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை, சமாதானத்தை, அன்பை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை, சமாதானத்தை, அன்பை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கும் இன்று நமது இல்லங்களில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் அமது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த உலகிற்கும் எமது நாடுகளுக்கும் எமது குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் சுபீட்சத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம், அமைதி, அன்பு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த இயேசுவின் அன்பை, சமாதானத்தை, மன்னிப்பை, அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. உலகத்தின் பாவங்களை போக்க
உயிர் நீத்த கிறிஸ்து, இறை அன்பை எமக்கு காட்ட, மன்னிப்பை எமக்கு காட்ட மீண்டும் உயிர் பெற்ற கிறிஸ்து, அன்பு செய்வதன் மூலம், ஒருவரை ஒருவர் மன்னிப்பதன் மூலம், மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம், இறை அன்பை நமது குடும்பங்களுக்கு கொடுக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கும் கிறிஸ்து. இவரது விருந்துக்கு, இவரது வாழ்விற்கு, இவரது உயிர்ப்புக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா குணமடையும். இயேசுவின் உடலும் இரத்தமும் தமக்கு நிறை வாழ்வு அளிப்பதாக.
என்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே, மலர் என்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே, என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையே என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி எமது வாழ்வில் தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம்.
நன்றி.